ராணுவத்தில் எப்படியாவது சேரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு நேரத்தில் தினமும் 10 கிலோமீட்டர் ஓடி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு இளைஞர் ஒருத்தர். இவர் தொடர்பான வீடியோவை பிரபல திரைப்பட இயக்குனர் வினோத் காப்ரி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்கக்கூடிய பரோலா கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு 19 வயசான இளைஞர் பிரதீப் மெஹரா. இவர் நொய்டாவில் இருக்கக்கூடிய மெக்டொனல்ட்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தினமும் காலையில 8 மணிக்கு பணிக்கு வரக்கூடிய மெஹரா இரவு நேரத்தில் தான் வீடு திரும்புவாராம். பொதுவா வேலை முடிச்சு இரவு நேரத்துல ரொம்ப களைப்பா வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு ஆட்டோவோ இல்ல கார்லயோ சொகுசா போய் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ணமாவும் இருக்கு. ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில வீட்டுக்கு பஸ்லயோ ஆட்டோவிலயோ போகாம இரவு 12 மணி அளவுல 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு பிரதீப் மெஹரா. இவருடைய இந்த ஓட்ட பயிற்சி தொடர்பா இந்த இளைஞர்கிட்ட கேட்டப்போ, எனக்கு ராணுவத்துல எப்படியாவது சேர்ந்து நாட்டுக்காக பணி செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, ஆனா குடும்ப சூழல் காரணமா காலையில வேலைக்கு போக வேண்டி இருக்கிறதுனால என்னால ரன்னிங் பயிற்சி எடுக்க முடியல. இரவு நேரத்துல தான் அதுக்கு நேரம் கிடைக்குது. இரவு பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடி போய் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் பரோலாவில் இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கேன். நான் இந்த மாதிரி பயங்கரமா பயிற்சி எடுத்து ஒரு நாள் கண்டிப்பா இந்திய ராணுவத்துல சேருவேன் அப்படின்னு நம்பிக்கையோட பேசியிருக்காரு. இவர் இப்படி இரவு நேரத்துல ஓடுறதை பார்த்து பிரபல திரைப்பட இயக்குனர் வினோத் காப்ரி அவருடைய ஓட்ட பயிற்சியை வீடியோவா எடுத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. இது தொடர்பா என்ன சொல்லிருக்காருன்னா, நொய்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாலையில இரவு 12 மணிக்கு இளைஞர் ஒருத்தர் வேகமா ஓடி போயிட்டு இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். ஷோல்டர்ல பேக்கோட அவர் ஓடுறதை பார்த்ததும் அவருக்கு உதவி தேவைப்படுமோ அப்படின்னு நினைத்து என்னுடைய காரை நிறுத்தினேன். வாங்க தம்பி லிப்ட் தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த இளைஞர் அதை மறுத்துட்டாரு. இதனால அந்த இளைஞரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால அவரை வீடியோவா எடுத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதீப் மெஹராவுடைய சொந்த ஊர் உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோரா நகரம். இவரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தானே சமைத்து சாப்பிடும் நிலையில இருக்காரு. இவருடைய அண்ணன் இரவு பணிக்கு போயிட்டு வர்றதுனால காலையில வரக்கூடிய அவருக்கும் சேர்த்து சமைத்துட்டு இருக்காராம் பிரதீப் மெஹரா. இந்த வீடியோவை பார்த்த இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங், இந்த மாதிரி தான் சாம்பியன்கள் உருவாகிறாங்க. விளையாட்டு மைதானமோ அல்லது வேறு களமோ, தொடர்ந்து முயற்சி செய்தா நீங்க வெற்றி பெறலாம். இந்த இளைஞரை பத்தி வீடியோவா எடுத்து சமூக வலைதளத்துல பகிர்ந்த வினோத் காப்ரிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இவரை மாதிரியே பிரதீப் மெஹராவுடைய இந்த வீடியோவை பார்த்து பலரும் இப்போ சமூக வலைதளத்துல பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.